தமிழகத்தில் தென்னை விவசாயத்தை மேம்படுத்த மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உழவர்கள் கூட்டம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் கலந்து கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கரும்பு உற்பத்தி நிறுவனம், தென்னை வளர்ச்சி வாரியம் ஆகியவை இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் பல்வேறு வேளாண் உற்பத்தி பொருட்களையும் விவசாயிகள் அமைத்திருந்த அரங்குகளையும் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் சர்வதேச அளவில் தென்னை உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருப்பதாக கூறினார். இதில் தமிழகம் முக்கிய இடத்தில் இருப்பதாகவும் கோவை தென்னை உற்பத்தியில் அதிக பங்களிப்பை வழங்குவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் மட்டும் 28,000 ஹெக்டேரில் தென்னை விவசாயம் நடைபெறுவதாக கூறிய அவர், இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் இந்த துறையில் தேவையான இழப்பீடுகளை மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தில் புதிய விடியலை கொண்டுவர மத்திய மாநில அரசுகளுடன் விவசாயிகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் நரேந்திர சிங் தோமர் கூறினார். பிரதமரின் முயற்சியால் விவசாய தொழில் மேம்பட்டுள்ளதாகவும் கிஷான் கார்டு மூலம் விவசாயிகளுக்கான கடனுதவித் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி ஸ்ரீனிவாசன், அமல் கந்தசாமி, பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அம்மன் அர்ஜுன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.